வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுக்கே உரித்தான ஒரு ஸ்பெஷல் காலை உணவு, அதாவது வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பாட் ரெசிபி, அதாவது ஒரே பாத்திரத்துல ரொம்ப குறைவான நேரத்தில் இன்னைக்கு நம்ம பொங்கல் பண்ண போறோம். இந்த செய்முறைக்கு நான் எடுத்திருக்கிறது 3/4 கப் அரிசி, 1/4 கப் பருப்பு, அதாவது பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியையும் பருப்பையும் தனித்தனியாக கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து நம்ம தயாராக வச்சுக்கலாம். இப்போ அரிசி பருப்பு கழுவி தயாராக இருக்குது. இப்போ நம்ம குக்கர் பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். அந்த நெய்யில் பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு முதல்ல போட்டு அதை பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ அதே நெய்யில் நாம் மிளகு, அடுத்ததாக சீரகம் ரெண்டும் போட்டு வறுத்துக்கலாம். ரெண்டு ஓரளவுக்கு வறுப்பட்ட பிறகு அதில் நாம் இப்போ நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதில் இஞ்சி சேர்க்க மறந்துட்டேன். இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நீங்கள் வெட்டியோ இல்லை துருவியோ சேர்த்து அதையும் சேர்த்து இப்போ வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. வதக்கின பிறகு அதே நெய்யில் நாம் தண்ணீரை வடிச்சிட்டு வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்து அதை நாம ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துக்க போறோம். இப்ப பாருங்க, பாசி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ நாம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியையும் தண்ணி இல்லாம சேர்த்துட்டு அதையும் நாம 1 நிமிஷம் வறுத்துக்க போறோம். இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே வறுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணீர் வந்து அரிசியோட பதத்தை பொறுத்து அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்படும். இப்போ நான் இந்த அரிசிக்கு, அதாவது 3/4 கப் அரிசி, 1/4 கப் பருப்பு, மொத்தம் 1 கப்பு, அதுக்கு நான் வந்து 2 1/2 கப்பு தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நாம் குக்கரை மூடி 2 அல்லது 3 விசில் மிதமான தீயில வச்சு நம்ம வேக வைக்க போறோம். இப்போ என்னோட குக்கருக்கு 3 விசில் வச்சா கரெக்டா இருக்கும். உங்களுடைய குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்க எத்தனை விசில் வேணுமோ வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 3 விசிலுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ நான் குக்கரை திறந்து பாக்குறேன். இப்போ பாருங்க, அரிசி நல்லா வெந்திருக்கு. கரண்டியால கிளறும் போதே அந்த குழைவாகிறது உங்களுக்கு தெரியும். அதை நல்லா கரண்டியால மசிச்சு விட்டுட்டு அது கூட நாம் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப்புக்கு நான் 2 1/2 கப்பு வச்சேன். உங்களுக்கு இன்னும் குறைவாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 3 கப் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உடனே சாப்பிட்றதுக்கு இந்த பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சட்னி சாம்பாரும் கூடவே உளுந்து வடையும் இருந்தால் இந்த பொங்கல் வந்து அமிர்தம்னு சொல்லலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.